108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்னா இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் இப்போ ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்கு. கோவிலோட நிர்வாகத்தில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களும் நகைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக திருடப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வழக்கறிஞர் சுந்தர்ராஜனால கேரள ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்படுது. வழக்கோட முடிவில் கேரள நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு கோவில் நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக அமையுது. இவ்வளோ நாள் மன்னரோட குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த கோவில் நிர்வாகம் இனி கேரள அரசுக்கு மாற்றப்படுது. கேரள அரசு கோவில் நிர்வாக பொறுப்பை ஒரு குழு அமைச்சு நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற இந்த தீர்ப்பு கேரள நீதிமன்றம் மூலமாக வெளியானதும் மன்னர் குடும்பம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கேரள அரசோட தலைமையில் ஒரு குழு கோவில் நிர்வாக பொறுப்பை கையில் எடுத்து எல்லா கணக்குகளையும் கோவில் வருமானங்களையும் சோதிச்சதுல கணக்கில் வராத நிறைய முறைகேடுகள் நடந்து இருக்கிறத அந்த குழு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் கேரள நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. ஒரு பக்கம் கேரள அரசு கோவில் நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகளை ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க, மறுபக்கம் மன்னர் குடும்பம் தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடர்றாங்க. இன்னொரு பக்கம் சாமானிய மக்களோட பார்வை முழுக்க முழுக்க பத்மநாப சுவாமி கோவில் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்ச அதே நாட்கள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான தீர்ப்புக்காக ஒட்டுமொத்த கேரள மாநிலமே காத்திருந்த தருணம் அது. திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் செய்த மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. கேரள அரசு தரப்பு அறிக்கையையும் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் செய்த மேல்முறையீட்டு அறிக்கையையும் இந்த கோர்ட் பரிசீலனை செய்ததில் கேரள உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்புக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதிக்கிறது. மேலும் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அடியில் மறைந்திருக்கும் பாதாள அறைகளை திறக்கவும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. திறக்கப்பட இருக்கும் பாதாள அறைகளில் இருக்கும் பொருட்களை மதிப்பிடவும் கண்காணிக்கவும் வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியை நியமிக்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட். இது தொடர்பான அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் கேரள மாநில அரசுக்கும் ஆவணங்கள் அளிக்கப்படும். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு பத்மநாப சுவாமி கோவிலில் சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் குமிக்கப்படுறாங்க. மத்திய அரசு நியமித்த கோபால் சுப்பிரமணிய தலைமையிலான குழுவும் கோவிலுக்குள்ள வராங்க. பாதாளறை இருக்கிற அந்த பகுதியில் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு ஆச்சரியம் ஏற்படுது. ஏன்னா ரெண்டு பாதாளறைகள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்ச அதிகாரிகள் இப்போ 6 அறைகள் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு அறைக்கும் ABCDEF அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதில் அடிக்கடி திறக்கப்பட்ட முதல் 2 இஎஃப் அறைகளை திறந்து பார்க்கும்போது பத்மநாப சுவாமி கோவிலோட மூலவரான விஷ்ணு கடவுள் சிலைக்கு அணிவிக்கிற நகைகளும் தங்க மாலைகளும் பூஜை பொருட்களும் வெள்ளி பாத்திரங்களும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 2 அறைகளான சிடிஓட கதவுகளை திறந்து பார்க்கும்போது மூட்டை மூட்டையா நிறைய தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் தங்கத்தால செய்யப்பட்ட தேங்காய் ஓடுகளும் இருக்கிறத பாக்குறாங்க. ஒவ்வொரு தங்க நாணயமும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் விலை மதிக்கத்தக்கதுன்னு தெரிய வருது. இதுவரைக்கும் கிடைச்ச பொக்கிஷங்களோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் மதிப்பு போகும்னு தெரிய வருது. அடுத்ததா பி அறையை திறக்க முயற்சிக்கும் போது அவங்களால அந்த கதவை திறக்க முடியல. இந்த அறையை கடைசியா திறந்துக்கலாம்னு ஏ அறையை நோக்கி போறாங்க. ஏ அறையோட கதவும் திறக்க கஷ்டமா இருந்திருக்கு. தொடர்ந்து 7 மணி நேரம் முயற்சி பண்ணி அந்த ஏ அறையோட கதவை திறந்து பார்க்கும்போது வெறும் குப்பைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த குப்பைகளை எடுத்துட்டு பார்க்கும்போது இன்னொரு பாதாள அறைக்கான வழி இருக்கிறத அந்த குழு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள போகும்போது இதுவரைக்கும் மனித இனமே பார்த்திருக்காத காட்சி அது. ஏன்னா அங்க இருக்கிறது குவியல் குவியலா தங்கமும் வைரமும் விலை மதிக்க முடியாத ரத்தின கற்களும் மாணிக்கமும் இருக்கிறத பாக்குறாங்க. கூடவே 18 அடி உயரத்துல இருக்கிற தங்க மாலைகளும் 30 கிலோ எடை இருக்கிற விஷ்ணு சிலை தங்கத்திலே இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. நெப்போலியன் அலெக்சாண்டர் காலத்துல பயன்படுத்தின தங்க நாணயங்களும் இருக்கிறது தெரிய வருது. இன்னும் சில நாணயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது 2000 வருட பழமையான பழங்கால நாணயங்கள்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட 12 நாட்கள் தொடர்ந்து எல்லா பொக்கிஷத்தையும் கணக்கிட்டதுல 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருக்குன்னு தெரிய வருது. இன்னும் மீதி இருக்கிறது அந்த 6வது அறையான பி சாம்பர் மட்டும்தான். அந்த அறையோட முதல் மரக்கதவை உடைச்சு திறந்து உள்ள போகும்போது அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உலகத்தால செய்யப்பட்ட கதவு. அது மட்டும் இல்லாம பாக்குறவங்கள பயமுறுத்துற மாதிரி அந்த கதவுல 2 நாகங்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. இப்ப அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் அந்த குழுவுக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது.
ஏன்னா அந்த கதவை திறக்க எந்த ஒரு லாக்கோ இல்ல ஹோல்ஸோ எதுவுமே இல்லை. ஆனா இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ரூம் மாதிரியான அமைப்பு மட்டும் இருக்குன்னு அந்த குழுவுக்கு தெரிய வருது. இந்த கதவை எப்படி திறக்குன்னு தெரிஞ்சிக்க கோவிலோட பழமையான குறிப்பீடுகளை பார்க்கும்போது, நாகபந்தம் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால கருட புராணத்துல குறிப்பிட்ட சில மந்திரங்களை சரியான உச்சரிப்புலையும் சத்தத்திலையும் பாடினா மட்டும்தான் இந்த ரெண்டு நாகங்கள் கொண்ட உலோக கதவை திறக்கும்னு அந்த குறிப்பேடுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பேடுகள்ல சொன்ன மாதிரியே சில சாதுக்களையும் முனிவர்களையும் வர வச்சு கருட புராணத்துல குறிப்பிட்ட மந்திரங்களை அவங்க அந்த நாகங்கள் பொறிக்கப்பட்ட உலோக கதவுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்கிர நாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்ப விநாசனாய சுவாகா. இந்த மாதிரியான பலகட்ட முயற்சிக்கு பிறகு அந்த கதவை ஒரு இன்ச் கூட திறக்க முடியல. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த நீதிபதி ராஜன் அந்த பி கதவை கேஸ் கட்டர் மூலமா திறக்க சொல்றாரு. இதுக்கிடையில இந்த அறைகளை திறக்க காரணமாக இருந்த வழக்கறிஞர் சுந்தரராஜன் மர்மமான முறையில இறந்து போறாரு. கேஸ் கட்டர் மூலமா திறக்க சொன்ன நீதிபதி ராஜனுக்கு இரும்பு கம்பியால அடிபட்டு விபத்து ஏற்படுது. பி கதவை திறக்க முயற்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில ஆபத்து ஏற்படுறத அதிகாரிகளும் பொதுமக்களும் மன்னர் குடும்பமும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணியும் பி கதவை திறக்க முடியலனா இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம அறையில இருக்கிற ரகசியம் என்னவாயிருக்கும்? வெல்கம் டு டாப் இன்ஃபோ தமிழன். பி கதவை திறக்க நிறைய முயற்சிகள் எடுத்தும் எதுவுமே கை கொடுக்காத நிலையில அந்த குழு இருக்கும்போது அந்த அறை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் அவங்க கேட்கும்போது அவங்களே அதிர்ச்சி அடைகிறாங்க. 1930களில் ஒரு கும்பல் கோவில் நகைகளை திருட முயற்சிக்கும் போது பி அறையோட கதவை திறக்க முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்யும் போது நிறைய விஷ நாகங்கள் அவங்களை தாக்குனதா ஒரு கதையும் சொல்லப்படுது. அதே மாதிரி திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் சில வருஷங்களுக்கு முன்னாடி சாதுக்களையும் முனிவர்களையும் வர வச்சு பி அறைக்கு முன்னாடி நாகபந்தம் சம்பந்தமான மந்திரங்களை சொல்லும் போது அங்க இருந்தவங்களையும் விஷ நாகங்கள் துரத்துனதா ஒரு கதையும் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் பி கதவுக்கு பின்னாடி கடல் அலையோட சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பி கதவுக்கு பின்னாடி விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருந்தாலும் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் இந்த பி அறையோட கதவை திறந்தா மன்னர் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து நேரும்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த பி அறைய திறக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த பி அறை திறக்கப்படாம பூட்டியே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் பத்தி தேடும் போது இன்னும் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த கோவிலோட வரலாறை பத்தி தேடினா எந்த விவரமும் சரியா கிடைக்கல. எப்போ கட்டப்பட்டதுக்கான விவரமும் சரியா கிடைக்கல. 1600களில் இந்த கோவில் கட்டினதா சொல்லுவாங்க, ஆனா அதுவும் உண்மை இல்லை. 1600களில் இந்த கோவில்ல பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துக்கு அப்புறம் திருவிதாங்கூர் மன்னர் இந்த கோவில ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா மகாபாரதத்தில் வர கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் 10,000 மாடுகளை பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தானமாக கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றிய மறைமுகமான குறிப்புகள் ஸ்கந்த புராணம் வராக புராணம் பத்ம புராணம்னு ஒவ்வொரு இதிகாச புராணத்திலையும் குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் 1800 இருந்து 2000 வருஷம் பழமையான கோவில்னு தெரிய வருது. பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள்னு எல்லா மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க. இந்த கோவிலில் இவ்வளோ தங்க பொக்கிஷங்கள் சேர இது மட்டும் காரணம் இல்லை. திருவிதாங்கூரை ஆட்சி செஞ்ச ராஜா மார்த்தாண்டவர்மா அளவுக்கு அதிகமான வரியை விதிச்சு மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் வரி, மீச வைக்கிறதுக்கு வரி, பெண்கள் மேலாடை அணிய வரி, பெண்கள் நகை அணிய வரி அப்படின்னு நிறைய வரிகளை விதிச்சிருக்காரு. பல மக்களோட உழைப்பும் வியர்வையும் தான் இந்த கோவிலில் இன்னைக்கு பொக்கிஷமா பாதாள அறைகள்ல அடைபட்டிருக்கு. இந்த கோவிலில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பத்மநாப சுவாமி கோவில் 9 அப்படிங்கிற என்ன மையமா வச்சுதான் ஆகம விதிப்படி கட்டினதா ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவலை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் இருக்கிற இடத்தோட மொத்த அளவு 9 ஏக்கர். அதே மாதிரி கோவில் கோபுரத்தில் இருக்கிற துளைகளோட எண்ணிக்கையும் 9. கோவிலை சுத்தி சின்னதாகவும் பெருசாகவும் 9 கோட்டைகள் இருக்கு. கோவிலோட வாசல் முன்னாடி பத்மகீதம் குளம் இருக்கு. இந்த குளத்துக்குள்ள 9 கல் மண்டபங்கள் இருக்கு.
எல்லாமே 9 அப்படிங்கிற எண்ணை மையமா வச்சு இருக்கும்போது பாதாள அறைகள் 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 பாதாள அறைகள் கோவிலோட குளத்துக்கு அடியில இருக்கலாம்னு மன்னர் குடும்பத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரான பிரதாப் சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் இந்த கோவில்ல இருந்தாலும் ஒரே ஒரு அதிசயம் மட்டும் இந்த கோவில்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பகலும் இரவும் சமமான நாளா வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் ஏற்படும் அந்த நிகழ்வை ஈக்கோனாக்ஸ் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஈக்கோனாக்ஸ் நிகழ்வு நடக்கும் போது சூரியன் பத்மநாப சுவாமி கோவிலோட கோபுர உச்சில இருந்து ஒவ்வொரு துளை வழியா இறங்கி வர அந்த நிகழ்வு உண்மையிலேயே அதிசயம் தான். அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்கிற பிஆரைய திறக்க எல்லா உரிமையும் இப்ப அந்த திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்துக்கிட்ட இருக்கு. இந்த அறைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு மன்னர் குடும்பத்துக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பி சாம்பருக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால யூகிச்சு சொல்ல முடியும். பழங்கால மன்னர்கள் எதிரி நாட்டு படைகள்ட்ட இருந்து தப்பிக்க பயன்படுத்துற ரகசிய பாதாள வழி இந்த அறைக்கு பின்னாடி இருக்கலாம். இல்லனா 5 அறைகளில் கிடைச்ச பொக்கிஷத்தை விட இன்னும் அதிகமாவோ இல்ல குறைவான பொக்கிஷம் இந்த அறைக்கு பின்னாடி இருக்கலாம். அதுவும் இல்லனா பொக்கிஷத்தை கொள்ளையடிக்கிறவங்கள திசை திருப்பறதுக்காகவும் பயமுறுத்தத்துக்காகவும் நாகங்கள் பொறிக்கப்பட்ட இந்த கதவை பயன்படுத்தி இருக்கலாம். எது எப்படியோ இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் உலகத்துக்கு தெரியணும்னா அதுக்கு அந்த மன்னர் குடும்பம் இந்த கதவை திறந்தா மட்டும்தான் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிஆரையோட கதவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தெரியும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை பதிவிட காரணமே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரான ஸ்ரீதரனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டாப் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப் இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.